நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் இன்றைய தினத்திலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐபிஎல் மிகுந்த விறுவிறுப்பான ஒரு உச்சக்கட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. அணிகள் தங்களுடைய மூன்றாவது போட்டிகளை ஆரம்பித்திருக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெற்றது. நான் நேற்றைய தினம் சொன்னது போன்றே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ஆரம்பம் மாற்றப்பட்டது. ஜோனி பாஸ்ட்ரோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்பட்டார். அதிரடியான ஆரம்பம் ஒன்றினை வழங்கியிருந்தார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் களத்தடுப்பு பந்து வீச்சு மிக சிறப்பான ஆரம்பத்தினை வழங்கிய டேவிட் வோனர், ஜோனி பாஸ்ட்ரோ ஆகியோரிடமிருந்து வெற்றியினை மும்பை இந்தியன்ஸ் அணி பறித்தெடுத்துக் கொண்டது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆரம்பம் நல்ல முறையில் அமைந்தது. ரோஹித் சர்மா, குயின்டன் டிகோக் ஆகியோர் மிக சிறப்பான ஆரம்பத்தினை பெற்றுக் கொடுத்தார்கள். மத்தியதர வரிசை வலிமையாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கை கொடுத்து வந்த சூரியகுமார் ஜாதவ் நேற்றைய தினம் பிரகாசிக்க தவற மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறி போனது. இறுதி நேரத்தில் கிரான் பொலாட் அடித்துக் கொடுத்த ஓட்டங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. ஜோனி பாஸ்ட்ரோ, டேவிட் வோர்னரின் ஆரம்பத்தை பார்த்த வேளையில் இலகுவான வெற்றியினை பெற்றுக்கொள்ளப் போகின்றது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி என்று பார்த்தால், ஹார்திக் பாண்டியாவின் மிக அபாரமான களத்தடுப்பு, இரண்டு ரன் அவுட் முறையிலான ஆட்டமிழப்புகள் போட்டியின் போக்கினை மிகப்பெரிய அளவில் மாற்றியிருந்தது. ஆரம்பத்தில் ட்ரென்ட் போல்ட்டுக்கு ஒரு ஓவரில் 18 ஓட்டங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. இறுதியில் அவர் 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் ஓவரை நிறைவு செய்து கொண்டார், இன்னிங்ஸை நிறைவு செய்து கொண்டார். நேற்றைய போட்டிக்காக அழைக்கப்பட்ட அடம் மிலேன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். கிரான் பொலாட் ஓட்டங்களை வழங்காமல் பந்துகளை நெருக்கமாக வீசியிருந்தார். அதே போன்று ராகுல் சஹால், இவரை குறிவைத்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்தியாவில் இந்திய அணியில் மிக விரைவில் சுழல் பந்து வீச்சாளராக இடம்பெடுக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நல்ல பந்து வீச்சாளராக வளர்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மிக அதிகமாக காணப்படுகின்றது. நேற்றைய போட்டியின் போக்கினை மிகப்பெரிய அளவில் அவரும் மாற்றிக் கொடுத்திருக்கின்றார். கிரான் பொலாட் போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். அவருடைய துடுப்பாட்டம் களத்தடுப்பு கை கொடுத்தது. விறுவிறுப்பான ஒரு போட்டி, போட்டியின் போக்கினை எவ்வாறு வேண்டுமென்றாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி மாற்றும் என்பதற்கு நேற்றைய போட்டியும் நிச்சயமான ஒரு உதாரணமாக அமைந்தது. இரண்டு போட்டிகளுமே அவர்கள் எதிரணியிடமிருந்து வெற்றியினை பறித்து கொண்ட போட்டியாக மாறிப்போனது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு என்ன பிரச்சனை என்பதை இன்னும் அவர்கள் தேட வேண்டும். ரஷீத் கானின் பந்து வீச்சு நேற்றைய தினமும் மும்பையுடன் சிறப்பான முறையில் அமைந்தாலும் விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியாமல் போனது. நடராஜன் நேற்றைய போட்டியில் விளையாடி இருக்கவில்லை, அவரை நிறுத்தி இருக்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் நேற்றைய போட்டியில் நடைபெற்றிருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ் அணி முதலிடத்தினை கைப்பற்றி 3 போட்டிகளில் 4 புள்ளிகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி இன்னும் போராட வேண்டும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. நல்ல துடுப்பாட்ட வரிசையினை வைத்துக் கொண்டு ஏன் இவர்கள் சொதப்புகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் இரண்டு தலை சிறந்தவர்கள் பற்றி குறிப்பிட வேண்டும். மகேல ஜெயவர்தன பயிற்றுவிப்பாளர் நிச்சயமாக அவருடைய துடுப்பாட்டம் கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் ஜஹீர்கானின் பந்து வீச்சு நிச்சயமான முறையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். உலகின் தலைசிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக இருக்கின்றவர், மும்பை இந்தியன்ஸ் அணியின் பணிப்பாளர். எனவே பந்து வீச்சாளர்களை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னும் சமபலம் கொண்ட அணியாகவே என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி 4 அணிகளுக்குள் மும்பை இந்தியன்ஸ் அணி வரக்கூடிய வாய்ப்புகளை நேற்றைய போட்டியின் மூலமாக என்னால் நம்பக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. இன்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இந்த தொடரின் முறை ஆரம்பித்த வேளையில் ஒவ்வொரு போட்டிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3:30 சென்னையில் ஒரு போட்டி நடைபெறப் போகின்றது. 7:30 வங்கடை மைதானத்தில் ஒரு போட்டி நடைபெறப் போகின்றது. இன்றைய போட்டிகளும் கூட விறுவிறுப்பான போட்டிகளாகவே அமையப் போகின்றன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2 போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருக்கின்ற அணி. அவர்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை இன்றைய தினம் எதிர்கொள்ளப் போகின்றார்கள். இவர்களும் கூட சமபலமாகத்தான் காணப்படுகின்றார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3வது தொடர்ச்சியான வெற்றியினை பெற்றுக்கொள்ளுமா, இதுதான் எனக்கு கேள்வியாக இருக்கின்றது. காரணம், கடந்த காலங்களில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் வெற்றிகள் இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றன. கிளென் மேக்ஸ்வெல் இம்முறையில் நல்ல முறையில் கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். விராட் கோலி ஃபார்மில் இருக்கின்றார் என்பது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தவரையில் இன்றைய தினத்திலும் நம்பிக்கையாக அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக அமைகின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நல்ல அணி, சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அணிக்கில் ஒரு கம்பினேஷன், அதாவது சரியான புரிந்துணர்வு அடிப்படையில் இன்னும் அணியாக அவர்கள் ஒரு கட்டமைப்பாக மாறவில்லையோ என்கின்ற ஒரு நிலைமை என்னை பொறுத்தவரையில் காணப்படுகின்றது. ஒரு போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் விளையாடப் போகின்றார்கள். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கான வெற்றி வாய்ப்பினை என்னால் அதிகமாக வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய பலமான துடுப்பாட்டம் பந்து வீச்சு பலமானது, ஆனால் பந்து வீச்சினும் ஒன்று முழுதாக ஃபோமுக்கு திரும்பவில்லை என்பது ஆர்சிபியின் பிரச்சனையாக இருக்கப் போகின்றது. இன்னும் ஒரு போட்டி,
இந்த தொடரின் இன்னும் ஒரு பலமான பந்து வீச்சு வரிசையினை கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ளப் போகின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கடந்த போட்டியின் மோசமான தோல்வி பஞ்சாப் அணி மீதான நம்பிக்கையினை குறைத்திருக்கின்றது. இன்னும் லோகேஷ் ராகுல், மயங்க அகர்வால் போன்றவர்களை நம்ப வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அதை மாற்றி நல்ல முறையில் முதல் 5 துடுப்பாட்ட வீரர்களும் சரியாக விளையாடுகின்ற பட்சத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி இன்றைய தினம் போராட முடியும். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸின் பலமான இந்த பந்து வீச்சினை இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானதாக இருக்கப் போகின்றது. மறுபுறத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துடுப்பாட்டமும் பலமானதாக காணப்படுகின்றது. ஷிகர் தவான், ரிஷாப் பான் இவர்கள் இருவருமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போதும் என்கின்ற நிலைமை காணப்படுகின்ற நிலையில் மற்றைய துடுப்பாட்ட வீரர்களும் நல்ல முறையில் விளையாடப் போகின்றார்கள். எனவே விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அந்த போட்டியும் கூட அமையப் போகின்றது. இம்முறை IPL போட்டிகளின் சகல போட்டிகளுமே விறுவிறுப்பு தன்மையுடையவையாகத்தான் இருக்கப் போகின்றன. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். வி தமிழ் யூடியூப் பக்கத்தின் ஊடாக நிகழ்ச்சிகளை பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போன்று நம் தமிழ் வானொலியின் ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக பார்க்கின்றவர்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், இரண்டு பக்கங்களிலும் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான விடயங்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினம் இறுதி 4 அணிகள் பற்றிய எதிர்வுகூறுகளை கோருமாறும் கூட சில பேர் கூறியிருக்கின்றீர்கள். குறைந்தது ஒரு அரைக்கட்டம் வந்த பிறகுதான் அவற்றை என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இறுதி தொடர் சம்பந்தமான அரசல்களுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது. எனவே அந்த தருணம் வருகின்ற வேளையில் அவற்றினையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு அலசி ஆராய்ந்து தருவேன். மீண்டும் நாளைய தினமும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். வணக்கம் நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள்.